ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அம்மணி குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பதப்படுத்தி அரிசி மாவு ஒரு கப்பு, கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு, மிளகா மொத்தமாக காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு எடுத்துக்கணும், ரெண்டு வறுத்து பொடி பண்ண போகிறோம், ரெண்டு வந்து தேங்காயோடு சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். வாணலியில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், தேங்காய் துருவல், இஞ்சி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பதப்படுத்தி அரிசி மாவு இருக்கலையே அதை ஒரு கப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கலர வேண்டிதான். எண்ணெய் வந்து வாசனைக்கு தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயெல்லாம் சமையலில் சீக்கும்போது நல்லா வாசனையும் ருசியும் கிடைக்கும். போட்டு நல்லா கலந்து கடைசியாக தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். உப்பு, காரம், பெருங்காயம், கொத்தமல்லி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கட்டி இல்லாமல் தான் இருக்கும், ஏன்னா நல்லா சிம்மில் வச்சுன்னு கலந்தனால நல்லா கட்டிலாம் ஒன்று விழாது. நல்லா கலந்து கையால் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் ரெடியாக ஆவியில் வேக வைக்க. இப்போ வாணலியில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக எண்ணெயை விட்டு செவக்க வறுத்தெடுத்துக்க வேண்டிதான். இதை வறுத்தெடுத்து அந்த பருப்புக்கு தேவையான உப்பொண்டி கொஞ்சமாக போட்டு மிக்சியில் கொரகொரன்னு, நைஸாக இல்லாமல் கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். மேலே தூவறதுக்காக தான் இது. இப்போது எல்லா மாவையும் நல்லா உருட்டி வச்சுட்டாச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு அந்த பொடி பொடியாக உருட்டி வச்சுருக்கிற குழக்கட்டையெல்லாம் அதில் போட்டு ஆவியில் வேக வைக்கணும். ஆவியில் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குக்கரில் இட்லி தட்டில் இதை வச்சு மூடி வெயிட்லாம் போட வேண்டாம். நல்லா ஆவி வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அது எப்படி தெரியும்னா பார்த்தாலே ரொம்ப கண்ணாடி மாதிரியும் நல்லா வேத்து கொட்டியும் இருக்கும், அதான் அதோட அடையாளம். நல்லா வெந்திருக்கும், எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வாணலியில் கடுகு, ஜீரகம் போட்டு தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணான்னா நல்ல எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டு கடுகு வெடித்த உடனே இந்த நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அம்மணி குழக்கட்டை, அதை போட்டு நம்ம குறகுறப்பாக பிடிச்சி வச்சுருக்கிற காரப்பொடியும் சேர்த்து, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் பொடி இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா கிளறி கொஞ்சமாக கொத்தமல்லியும் மேலே பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டு இறக்கிட்டு வந்தால் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது பதப்படுத்தின மாவில் பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பதப்படுத்தின மாவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1/2 ஹவர் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாவை சலித்து எடுத்துட்டால் ரொம்ப சாஃப்டாக வரும் பட்சணம் பலகாரம்லாம். அதில் பண்ணதுனால தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கடைசியாக வாசனைக்கும் ருசிக்காகவும் நெய் 1 ஸ்பூன் விட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணால் இதை எடுத்துக்கலாம். அம்மணி குழக்கட்டை பாரம்பரியமான உணவு இது, டிஃபன் இது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தொட்டாலே பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.